வணக்கம் மக்களே, 10 வேர்டிங் செத்து வச்சிட்டேன். அறிவுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது, வாழும் காலம் வரை அறிவு கதவை திறந்தே வையுங்கள். அறிவாற்றலுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்றதே கிடையாது. அது வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அறிவாற்றலை வளர்த்துக்க முடியும் அப்படின்றதுக்காக. கோபத்திற்கு கோபமே வெற்றி தராது, சாந்தமே பெற்றுத்தரும் வெற்றியை. நம்ம கோபமாக இருக்கும்போது யாராவது நம்ம கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கோபப்படணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசுவாங்க. அது நம்ம புரிஞ்சாலே அவங்க வந்து நம்மளை கோபப்படுத்துறதுக்காக தான் அதுமாதிரி பேசுகிறாங்க, அதனால் நம்ம கோபப்படக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அது மனசில் அந்த டைமில் கரெக்டாக வராது, அது வந்ததுன்னா நமக்கு அந்த கோபம் இருக்காது, அது தீர்வை நோக்கி மனசு போயிடும். கோபத்திற்கு கோபமே வெற்றி தராது அப்படின்னா, கோபத்துக்கு கோபமே பதிலாகாது, அது மூலமாக வெற்றி எதுவும் கிடைக்காது. சாந்தமாக இருக்கும்போது அந்த கோபத்தை நம்ம வென்ற மாதிரி ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நடக்காது என்று ஒன்றுமே இல்லை முயற்சி செய்யாதவரை. நம்ம முயற்சி பண்ணால் நடக்காதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிந்தவரை முயற்சி செய், அது நடந்தால் வெற்றி, இல்லை என்றால் முயன்றோம் என்ற மன திருப்தி. நம்ம முயற்சி பண்ணோன்ற ஒரு மன திருப்தி அது கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மலை மேலே ஏறி உட்கார்ற ஃபோட்டோவை போட்டு அதை போட்டிருக்காங்க. நேற்று செய்ததை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர், நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர். நாளைக்கு செய்ய வேண்டியதை முன்கூட்டியே இப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளர் ஆகிடும். அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். அதாவது பொறுமையாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு உண்டான காலம் வரும்போது சுதந்திரமாக சிறகடித்து பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நம்ம தனியாக போராடுறோம் அப்படின்னாக்கா அதுக்காக வருத்தப்பட வேணாம். நம்ம தனியாக போராடுறதே வந்து ஒரு வெற்றி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. நமக்கு அமைஞ்சதை அழகாக மாற்றிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உங்களை புரிஞ்சுக்காத எதுவுமே நம்மளால நினைக்கிறது நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுது. நம்மளை புரிஞ்சுக்கணவங்க வந்து எப்பவுமே நம்மளை விட்டு விலகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புதரோட போட்டோ ஒவ்வொரு நாளிலும் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. ஒரு ஒரு நாளோட தொடக்கத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு, அந்த நாளோட முடிவில் வந்து ஒரு அனுபவமாக அது கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இயங்கும் மனதிற்கு தெரியும் எதுவும் நிலையானது இல்லை என, இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்கான எதிர்பார்ப்பு தொடர்கிறது. நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எதிர்பார்ப்பு நிலையானது இல்லை அப்படின்றது, இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு மனசில் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. மற்றபடி முடிச்சு மகளே, நன்றி, வணக்கம்.